வெல்கம் டு அக்ஷயா ஆர்கானிக் கார்டன். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை மரத்தோட பராமரிப்பு மற்றும் அதனுடைய பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதுளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைவருமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பழந்தாங்க. இதில் வந்து ரெண்டு தன்மை இருக்குது, அதாவது இனிப்பு புளிப்பு அப்படிங்கிற ரெண்டு தன்மை இந்த மாதுளையில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா 35 வகையான மருத்துவ குணங்கள் கட்டாயம் இருக்குதுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா மாதுளை முடி பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் பற்கள் பிரச்சனை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பற்கள் எல்லாம் வீங்கிக்கிறது, அதே மாதிரி இரத்த கசிவு இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மாதுளை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு நல்ல சல்யூஷன். அதே மாதிரி சரும வறட்சி, அதாவது சரும வறட்சிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஸோ அதுக்கு வந்து இந்த மாதுளை பழத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணெல்லாம் இருக்கும், அந்த புண்ணெல்லாம் உடம்புல எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே ஆற்ற சக்தி இதுக்கு உண்டு. அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் சி, நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து தான். அதே மாதிரி ஜிங்க் இதில் இருக்குது, ஜிங்க்குங்கிறது துத்தநாகம், அது ஒரு சத்து இந்த மாதுளை பழத்தில் இருக்குது. பொதுவாக எங்கள் வீட்டில் இந்த மரம் பார்த்திங்கன்னா இப்போது 4 வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நாட்டு மாதுளை, அதாவது சின்ன சைஸில் தான் காய்க்கும், சிவப்பு முத்துக்கள் தான் இதில் இருக்குது. ஆனால் பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, பிடிச்சி அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும், நிறைய காய்க்கும். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோவுக்கு மேலே நாங்கள் அறுவடை பண்ணினோங்க. அதை வந்து வீடியோ நான் எடுக்கலை, இந்த வருஷம் கட்டாயம் வந்து அறுவடை பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேங்க. இது என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாது, ஒவ்வொரு பழம் வந்து எப்போ வந்து அது பழுக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதில் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுக்காக நம்ம பயன்படுது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனாக்கு தாங்க. அதாவது எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க, இஞ்சி சாப்பிடுங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே. இப்போ கேட்டிருப்பீங்க நிறைய நியூஸில். அதே போல் பழத்தில் பார்த்திங்கன்னா பழ வகைகளும் சாப்பிட சொல்லியிருக்காங்க, அந்த பழ வகையில் முக்கியமானது இந்த மாதுளை பழத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு சக்தியோட திறன் வந்து இதில் நிறைய இருக்குது. அதாவது இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி விட்டமின் சி, அந்த எலுமிச்சியில் இருக்கிற அந்த விட்டமின் சி சத்தும் இருக்கிறனால கொரோனாவுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு சக்தியாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு. அதனால் கட்டாயம் வந்து மாதுளை பழத்தை நம்ம எடுத்துக்கணும். வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை 4 தடவையாவது நம்ம மாதுளை பழத்தை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த சோகை, அதாவது சில பேர் வந்து அனிமிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, சோர்வாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிட்லாங்க. அதே மாதிரி ரத்த சோகை பார்த்திங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடும்போது அது க்யூர் ஆகி நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம உடம்புல நல்லா ஏற்படும். அதே மாதிரி எலும்பு ஆரோக்கியங்க, ரொம்ப வீக்னஸாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு ஆரோக்கியமாக இல்லாமல் இருப்பாங்க, ஸோ அதுக்கும் சாப்பிட்லாம். மெயினாக பார்த்திங்கன்னா கேன்சரும் கூட குணப்படுத்துறதா சொல்கிறாங்க மாதுளை பழத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வயிற்றுப்போக்கு, அஜீரணம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏற்படும். அப்போ அந்த வயிற்றுப்போக்குக்கு அஜீரணத்துக்கும் இந்த மாதுளை பழ பிஞ்சை வந்து நம்ம பறித்து அதை அப்படியே ராவாக வந்து நம்ம சாப்பிட்டோம், மென்று கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான், துவர்ப்பு தன்மையாக தான் இருக்கும். அதை நம்ம மென்று சாப்பிடும்போது உடனடியாக அந்த அஜீரணத்துக்கும் வயிற்றுப்போக்குக்கும் நல்ல ஒரு சல்யூஷன் கிடைக்கும், உடனே வயிற்றுப்போக்கு நின்றுங்க, ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீலை வந்து நம்ம உணரலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது வீட்டில் இடம் இல்லை வளர்த்துறக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாதுளை கண்டிப்பாக வந்து நம்ம வளர்த்தணும், கொய்யா ஒன்று மாதுளை ஒன்று கட்டாயம் இருக்கணுங்க. அதனால் வந்து கீழே வைக்கிறதுக்கு நம்ம இடம் இல்லை
அப்படின்னா க்ரோ பேக்கில் தாராளமாக வளர்த்து வரலாங்க. இது க்ரோ பேக்கில் நிறைய பேர் வளர்த்து வந்துட்ருக்காங்க. வாழை மரம், கொய்யா மரம், மாதுளை மரம், இந்த மாதிரி மரங்களே வந்துட்டு இப்போது மாடியில் க்ரோ பேக்கில் நல்லபடியாக வளர்த்து ஈல்டு எடுத்துட்ருக்காங்க. அதனால் தாராளமாக க்ரோ பேக்கில் நம்ம வந்து மாடியில் வச்சு வளர்த்து அதோட பயன்களை அனுபவிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் மாதுளை மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு கருவேப்பிலை செடிகள் வளர்ந்துருக்கிறது நீங்கள்